சக்கரை வியாதிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு பரம்பரை வியாதி, இல்லை அப்பா அம்மாட்டேருந்து நமக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, சக்கரை வியாதி அவங்கவுங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்தும் அவங்களுடைய உடல்நிலையை உடல் பருமனை பொறுத்தும்தான் சக்கரை வியாதி ஒருத்தருக்கு வருது, பரம்பரை வியாதி இல்லை. இன்றைக்கிய காலகட்டத்தில் அவங்கவுங்க சாப்பாடு அதிகமாக வெளியில் உட்கொள்கிறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் ஃபுட், டெய்லி தினம் ஹோட்டலில் சாப்பிட்றதுனால இது பெரும்பாலும் இந்த சக்கரை வியாதி அவங்களுக்கு வருது. சக்கரை வியாதி வருவதனுடைய முக்கியமான காரணம் அவங்களுடைய கணையம் பான்க்ரியாஸ், தகுதியான இன்சுலினை அவங்களுக்கு சுரக்காமல் போகிறதுனால தான் சக்கரை வியாதி வருது. சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு தேவையான இன்சுலினை நம்முடைய கணையம் சுரக்கணும், அது சுரக்காத பொழுது சாப்பாடு அதிகமாகும் பொழுது அது குளுக்கோஸ் அதாவது சர்க்கரையின் அளவை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இன்சுலின் ஹார்மோன், இது ஒரு வகை ஹார்மோன், அது சரியாக சுரக்காததுனால இது இம்பேலன்ஸ் ஆகுது. ஒரு பக்கம் அதிகமான குளுக்கோஸும் ஒரு பக்கம் குறைவான சுரப்பியும் இருப்பதனால தான் சர்க்கரை வியாதி வருது.